உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 6வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்து தமிழ்நாடு முதலமைச்சராக முதல் காவல்துறை மானிய கோரிக்கை இந்த பேரவையின் முன்வைத்து அதன் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் விவாதங்களின் வாயிலாக விமர்சனங்களையும் விமர்சனங்களின் மூலமாக பல நல்ல கருத்துக்களையும் வழங்கியிருப்பதற்கு நான் உள்ளபடிய என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு மாத காலமாக நடந்திருக்கக்கூடிய மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கெடுத்து பேசிய அமைச்சர்கள் அனைவரும் இந்த அரசிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை விரிவாக பேசியிருக்கிறார்கள். உள்துறை சார்பில் என்னை கேட்டால் எதுவெல்லாம் இல்லை என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். இந்த ஆட்சியில் வன்முறைகள் இல்லை, சாதி சண்டைகள் இல்லை, மத மோதல்கள் எழவில்லை, துப்பாக்கி சூடுகள் இல்லை, அராஜகங்கள் இல்லை. இதுதான் இந்த ஆட்சியினுடைய மாபெரும் சாதனையாகும். காவலர்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகள் அறிவதற்காக காவல்துறை ஆணையம் விரைவில் அமைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாறி வரும் குற்றங்கள், மக்களின் பாதுகாப்பு சூழல்கள் ஆகியவற்றை மனதிலே கொண்டு சென்னை பெருநகர காவல்துறையை மற்ற பெருநகரங்களில் உள்ளது போல சீரமைத்திட இந்த அரசு எண்ணியுள்ளது. அந்த அடிப்படையில் ஆவடி, தாம்பரம் ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு தனித்தனி புதிய காவல் ஆணையரகங்கள் அமைக்கப்படும். சிறை கைதிகளின் முன்விடுதலை தொடர்பான சட்டம் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணாவினுடைய 113வது பிறந்த நாள் வருகிற செப்டம்பர் 15 வருது. அப்போது நீண்டகால சிறைவாசம் அனுபவித்து வரும் 700 ஆயுள் தண்டனை கைதிகளின் தண்டனையை நல்லெண்ணம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் குறைத்து முன் விடுதலை செய்ய இந்த அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும். மக்கள் தொகைக்கேற்ப மக்களுக்கு சேவையாற்ற 10 புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். தீயணைப்பு மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்கு வசதியாக 4 புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் குற்றம் என்று ஒன்று நடந்தால் சாதி, மதம், இனம், மொழி, கட்சி பார்க்காம நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் காவல்துறைக்கு கண்டிப்பான உத்தரவை வழங்கியிருக்கிறேன். தீயணைப்பு துறைக்கு வாகனங்களே முதுகெலும்பாக அமைகிறது. ஆகையால் உழைப்பு காலம் முடிந்த தீயணைப்பு வாகனங்களுக்கு மாற்று ஊர்திகள் கொள்முதல் செய்ய துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் இத்தகைய பணியாளர்களுக்கு சர்வதேச தரத்தில் பயிற்சி அளிப்பதோடு அவர்களது உயிர்காக்க மேம்பட்ட பாதுகாப்பு கவசங்களை வழங்கவும் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அதிமுக ஆட்சியில் 59 என்றும் பிறகு 60 என்றும் உயர்த்தியதாலும் 85 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு பணியில் சேர்ந்திருப்பதாலும் 1996 ஆண்டு நேரடி காவல் உதவி ஆய்வாளருக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு காவல் துணை கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்குவது காலதாமதமாகிறது. ஆனாலும் அவர்களுக்கு 1/6/2022 பதவி உயர்வு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை ஏற்கனவே இந்த அரசு எடுப்பதற்கு துவங்கி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். பிரகாஷ் சிங் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையிலான எஞ்சியுள்ள காவல்துறை சீர்திருத்தங்கள் நிறைவேற்ற இந்த அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும். போக்சோ வழக்குகளை விரைந்து விசாரித்து நீதி வழங்கிட அனைத்து மாவட்டங்களிலும் தனி நீதிமன்றங்கள் நிறுவ அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும். இந்த அரசு நிச்சயம் GST-யிலிருந்து காவலர் பொருள் அங்காடிக்கு விலக்கு பெற விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொடநாடு வழக்கை நடத்துவோம். உண்மை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை இந்த மாமன்றத்திற்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சென்னையில் மாநில இணையதள குற்றப்புலனாய்வு மையம் அமைக்கப்படும். மெரினா கடற்கரையில் நீரில் மூழ்கி உயிரிழப்பதை தடுக்க கடலோர காவல்படை ஆய்வாளர் தலைமையில் மெரினா கடற்கரை உயிர்காப்பு பிரிவு ஏற்படுத்தப்படும். காவல்துறையினரின் முயற்சிகளில் மாணவர்கள் ஈடுபடுத்தும் பிரிவான சிற்பி ரூபாய் 4 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில்
சென்னையில் உள்ள 100 பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும். காவல் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்களை இன்முகத்தோடு வரவேற்று அவர்களின் குறைகளை கனிவோடு கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வரவேற்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இதற்காக பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள 1132 மறைந்த காவலர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படும். கடலோர காவல் படையினரோடு இணைந்து பணியாற்ற 1000 மீனவ இளைஞர்கள் ஊர்காவல் படையினராக பணியமர்த்தப்படுவார்கள். புதிய காவல் ஆணையம் ஏற்படுத்தப்படும். வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களின் குறைகளை களைய காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் தனிப்பிரிவு உருவாக்கப்படும். சுற்றுலா தலங்களில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வழிகாட்டுதல் வழங்க சுற்றுலா காவல்துறை அமைக்கப்படும். நீட் தேர்வு மற்றும் டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து போராடியவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் திரும்பப் பெறப்படும். காவலர்களுக்கு இடர்படி தொகை ₹800 ₹1000 உயர்த்தி வழங்கப்படும். நிலுவையில் உள்ள சிறு தண்டனைகள் கைவிடப்பட்டு காவல் ஆளுநர்கள் பதவி உயர்வு மற்றும் பிற சலுகைகள் வழங்கப்படும். காவலர் முதல் ஆய்வாளர் வர அடையாள அட்டையை காண்பித்து பேருந்துகளில் மாவட்டத்திற்குள் பயணம் செய்ய நவீன அடையாள அட்டை வழங்கப்படும். காவல் ஆளுநர்களின் தற்செயல் விடுப்பின ஒப்புதல் அளிக்கும் மென்பொருள் கிளாப் உருவாக்கப்படும். காவலர்களுக்கு 38 மாவட்டங்கள் 7 மாநகரங்களில் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும். சென்னை மாநகர காவல்துறையில் வழங்கப்படும் உணவுப்படி மாதந்தோறும் இனி சென்னையை தலைமையகமாக கொண்டு பணியாற்றும் மாநில நுண்ணறிவு பிரிவு, குற்றப்பிரிவு, குற்ற புலனாய்வுத்துறை, பொருளாதார குற்றப்பிரிவு, கடலோர காவல்பட, ரயில்வே காவல்பட மற்றும் காவலர் பயிற்சி பள்ளியில் பணிபுரியும் காவலர் முதல் ஆய்வாளர் அனைவருக்கும் வழங்கப்படும். இதற்கான தொடர் செலவினம் ₹14 crore ஆகும். புதிதாக 6 மாவட்டங்களில் காவலர் அங்காடிகள் உருவாக்கப்படும். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாக காவலர்களின் குறைதீர்க்க சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்படும். நவீன காவல் கட்டுப்பாட்டு அறையை பலப்படுத்த 9.59 crore செலவில் பழுதடைந்துள்ள 62 ரோந்து வாகனங்களுக்கு பதிலாக புதிதாக 62 வாகனங்கள் வாங்கப்படும். சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்திற்கு 9.43 crore மதிப்பில் 57 ரோந்து வாகனங்களும் 4 நெடுஞ்சாலை ரோந்து வாகனங்களும் வாங்கப்படும். அலுவல் காரணமாக சென்னை வரும் காவலர்கள் தங்குவதற்கு ஏதுவாக கீழ்ப்பாக்கம் காவலர் குடியிருப்பில் ₹16.20 crore செலவில் 450 காவலர்கள் தங்குமிடம் உருவாக்கப்படும். கோவை காந்திபுரத்தில் 1.4 acre இடத்துல 140 காவல்துறை அதிகாரிகளுக்கான குடியிருப்புகள் ₹54 crore செலவில் கட்டப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து உட்கோட்டங்களிலும் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் 7.30 crore மதிப்பில் புதியதாக மரபணு ஆய்வு பிரிவு தொடங்கப்படும். அனைத்து தீயணைப்பு வீரர்களுக்கும் தீயிலிருந்து பாதுகாக்கும் 1350 தற்காப்பு உடைகள் 8.10 crore வழங்கப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள் 9 இடங்களில் 45.8 crore செலவில் கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர கேட்டு அமைகிறேன். நன்றி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.